உரிமைக்கரங்கள் ஓட்டுநர் தொழிற்சங்க மாநில தலைவர் ஜெயராஜ் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட ஓட்டுநர்கள் நெல்லை மாவட்ட ஆட்சியரிடம் மனு ஒன்றினை அளித்துள்ளனர். அந்த மனுவில் உரிமைக்கரங்கள் ஓட்டுநர் தொழிற்சங்கத்தின் மாநில பொதுச்செயலாளர் மற்றும் மாநில பொருளாளர் இருவரும் சங்கத்தை தன்னிச்சையாக செயல்படுத்தி வருவதாகவும், சங்கத்தின் எந்த ஒரு செயலையும் தலைவர் என்ற முறையில் எனக்கு தெரியப்படுத்தாமல் சங்கத்தை தன்னிச்சையாக செயல்படுத்துவதாகவும், தமிழ்நாடு முழுவதும் பணம் வசூல் செய்து மோசடி செய்வதாகவும் இது சம்பந்தமாக பொதுச்செயலாளரிடம் விளக்கம் கேட்டபோது சரியான பதில் தரவில்லை என்றும், பொதுச்செயலாளர் மற்றும் பொருளாளர் ஆகியோரின் அராஜக போக்கை மாநில தலைவர் என்ற முறையில் தடுக்க முடியவில்லை என்றும் பலமுறை எச்சரித்தும் தொடர்ந்து தவறுகள் செய்து கொண்டு வருகின்றனர் என்றும், சங்கத்தின் சார்பாக கட்டமைக்கப்பட்ட மாவட்டங்களிலிருந்து மாதந்தோறும் பெறப்படும் 500 ரூபாய் பணத்திற்கு எந்த ரசீதும் வழங்குவதில்லை என்றும், திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை பகுதியில் கிருஷ்ணா திருமண மண்டபத்தில் வைத்து மாநில தலைவர் என்கிற முறையில் என்னுடைய தலைமையில் நடைபெற வேண்டிய மாநில நிர்வாகிகளுக்கான தேர்தல் தலைவர் அனுமதி இல்லாமல் நடத்தி வருவதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. உரிமைக்காரங்கள் ஓட்டுநர் தொழிற்சங்கத்தின் மாநில தலைவர், என் பேர் ஜெயராஜ். எங்கள் நெல்லை மாவட்டத்தின் உரிமைக்காரங்கள் ஓட்டுநர் தொழிற்சங்கமாக 2வது ஆண்டு துவக்க விழா அப்படின்னு ஒரு அழைப்பு கொடுத்துருந்தாங்க. அதை நம்பி பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து மாவட்ட செயலாளர், பொருளாளர், நிர்வாகிகள் எல்லாரும் இங்கே கலந்துக்கிட்டாங்க. இங்கே வந்ததுக்கு பிறகு தான் தெரியுது மாநில நிர்வாகிகளுக்கான தேர்வை மாநில பொதுச்செயலாளர் அவர்கள் தன்னிச்சையாக முடிவெடுத்து நடைமுறைப்படுத்தியிருக்காரு. இதை பல்வேறு மாவட்ட செயலாளர், பொருளாளர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. மாநில தலைவரோட ஒப்புதல் இல்லாமல், இல்லை செயற்குழு எந்த கூட்டமும் கூட்டாமல் நீங்கள் இந்த தேர்தல் நடத்துறது இது சங்கத்துக்கு புறம்பானது அப்படின்னு அவங்க கண்டித்ததுனால, நீங்கள் ஓட்டு போட விருப்பம் இல்லாதவர்கள் நீங்கள் சங்கத்திலிருந்து இருக்கக்கூடாது, நீங்கள் இந்த மண்டபத்திலேருந்து வெளியில் போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதன் காரணமாக 11 மாவட்டத்தைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர், பொருளாளர் அனைவரும் புறக்கணித்து வெளியில் வந்திருக்கோம். இது ஆல்ரெடி ஏற்கனவே இந்த விஷயமாக நெல்லை மாவட்ட ஆட்சியாளர் அவர்கள்ட்டையும், சைலேந்திரபாபு ஐயாட்டையும், முதல்வர்கள் அவர்கள்ட்டையும், தொழிலாளர் ஆணையாளர் அவர்கள்ட்டையும் நாங்கள் முறையாக நம்ம மனு கொடுத்துருக்கோம். அந்த மனுவையும் விசாரிக்கணுன்றதுக்காக இந்த தேர்தல் நடந்தால் அந்த தேர்தல் முற்றிலும் சங்கத்துக்கு எதிரானது, தவறானது. இதை கண்டிப்பாக பொதுச்செயலாளர் மீதும் பொருளாளர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அடிப்படை உறுப்பினர்கிட்டிருந்து பெறப்பட்ட அனைத்து பணங்களுக்கும் எதுக்குமே இதுவரை ரசீது தரல, இதுதான் கேள்வி எழுப்பப்பட்டது. இந்த கேள்வியின் காரணமாக மாநில தலைவரை மாற்றுவென்ற ஒரு பெரிய ஒரு முயற்சியை அவங்க கையெடுத்து இன்றைக்கி தேர்தல்ன்ற ஒரு ரகசியமான ஒரு தேர்தல் தளமாக இதை உருவாக்கி வச்சுருக்காங்க. இதை முழுவதும் கண்டித்து பல்வேறு மாவட்ட நிர்வாகிகள் வெளிநடப்பு செஞ்சுருக்கோம். இதை சார்ந்து நாங்கள் ஹைகோர்ட்லேயும் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறோம். இதையும் இந்த வாயிலாக நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். தயவுசெய்து உரிமைக்காரங்கள் ஓட்டுநர் தொழிற்சங்கங்களில் மாநில தலைவர் எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் எந்த ஒரு செய்தி வெளியிட்டாலோ அது எதுவுமே சங்கத்தோட செய்தியாக எந்த உறுப்பினர்களும் எந்த நிர்வாகம் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்றத இதன் வாயிலாக தெரியப்படுத்திக் கொள்கிறேன்.